வணக்கம்பர்களே. வங்கக்கடலில் உருவான நிவர் மற்றும் புரவி புயலுக்கு பிறகு தற்போது இந்திய பெருங்கடலின் அமைதியை குலைக்கும் விதமாக தமிழகத்தை மையமாக கொண்டு 5 புயல்கள் அடுத்தடுத்து உருவாக உள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளன. அதை பற்றின முழு பின்னணி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கான சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் கடந்த நவம்பர் தொடக்கம் முதலேயே வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமாக பெய்து வருகிறது. நவம்பர் மாதம் இறுதியில் நிவர் புயலை எதிர்கொண்ட தமிழகம் அதன் தொடர்ச்சியாக வங்கக்கடலில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி டிசம்பர் 1ஆம் தேதி அது புரவி புயலாக மாறியது. தமிழகத்தில் நிவர் புயலின் தாக்கத்தினால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கொட்டி தீர்த்த கனமழையால் பல பகுதிகள் தற்போது வரை வெள்ளக்காடாகவே மாறியிருக்கிறது. நிவர் புயல் மழையால் ஏற்பட்ட வெள்ளநீர் வடிவதற்குள் தென்மேற்கு வங்கக்கடலில் புரவி என்ற புதிய புயல் உருவெடுத்தது, தமிழகத்தையே மிரட்டியது. இலங்கையின் கிழக்கு பகுதியை மையம் கொண்டுதான் இந்த புரவி புயல் கடந்த 2ஆம் தேதியன்று இரவு இலங்கை திருகோணமலையை தாக்கிவிட்டு அதன் தொடர்ச்சியாக அந்த புரவி புயலானது மன்னார் வளைகுடா கடல் பகுதிக்கு நகர்ந்தது. இந்த புரவி புயலானது பாம்பனுக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே கரையை கடந்து பின்னர் அரபிக்கடலுக்கு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டும் இருந்தது. ஆனால் இலங்கையை கடந்த புரவி புயலானது சற்று திசை மாறி வடமேற்கை நோக்கி பயணித்து கடந்த 3ஆம் தேதியன்று பாம்பன் அருகே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டு ஒரே இடத்தில் நீடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த புரவி புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என படிப்படியாக வலுவிழந்து மன்னார் வளைகுடா பகுதியில் நகராமல் நிலை கொண்டிருந்தது. இது தற்போது வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டிருக்கிறது. புரவி புயல் வலு சற்று குறைந்தாலும் தமிழகத்தில் பரவலாக மழை விட்டுவிட்டு பெய்தும் வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் தமிழகத்தை ஒட்டியுள்ள வங்கக்கடலில் உருவான நிவர் புரவி புயலுக்கு பிறகு தற்போது இந்திய பெருங்கடலில் அமைதியை குலைக்கும் வகையில் ஆர்னப் என்னும் புயல் புதிய புயல் ஏற்படவிருப்பதாகவும் செய்திகளும் நேற்று பரவின. மேலும் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தை மையமாக கொண்டு 5 புதிய புயல்கள் அடுத்தடுத்து உருவாக உள்ளதாக தகவல்களும் பரவி வருகின்றன. இது தொடர்பாக பலரும் கலக்கமும் அடைந்துள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்தடுத்து 5 புயல்கள் உருவாக இருப்பதாகவும், டெலட்கோ புயலானது டிசம்பர் 13ஆம் தேதியன்றும் வரும் 17ஆம் தேதியன்று யாஸ் என்னும் புயலும், வரும் 24ஆம் தேதியன்று குலாப் என்னும் புயலும், அடுத்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியன்று ஷாஹின் என்றும் புயலும், ஜனவரி 8ஆம் தேதியன்று ஜவாத் என்னும் புயலும் உருவாக இருப்பதாக தகவல் ஒன்று நேற்று மாலை முதல் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் பலரும் பீதியடைந்தும் உள்ளனர். இந்நிலையில்தான் இது குறித்து தமிழ்நாடு வெதர்மேனான பிரதீப் ஜானும் தன்னுடைய ட்விட்டர் மூலம் விடுத்துள்ள கோரிக்கையில் இது முற்றிலும் தவறான தகவல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய தவறான வதந்திகளை ஃபார்வர்ட் செய்வதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் இந்த புயலின் பெயர்களானது 13 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே எடுத்து வைத்த இந்த 169 பேரிலிருந்து சில பெயர்களை எடுத்து இந்த புயல்களுக்கு பெயரை சூட்டியிருக்கிறார்கள் என்றும், இந்த பட்டியலில் இருந்துதான் எடுத்து பயிரப்பட்டு வருகிறதே தவிர இந்த தேதிகளுக்கும் அத்தகைய புயல்களுக்கு எங்கு கரையை கடக்கும் என்றும் மையம் கொள்ளும் என்பதற்கான எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறோம் என்றும் அவர் தெரிவித்தும் உள்ளார். அத்துடன் அதிகாரப்பூர்வமான வானிலை ஆய்வு மைய தகவலை தவிர வேறு எதையும் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது போல புயல் மழை சம்பந்தமான அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.